வெல்கம் பேக் கைஸ். போன வீடியோவில் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தோம். அதில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேர்ந்து செக்ஸ் தெரப்பி கொடுக்க போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை பார்த்தோம். அதை பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க பார்த்தோங்க. அதே மாதிரி ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் அதுலையும் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம போயிடலாம். ஓப்பன் பண்ணால் வழக்கம் போல் ஒரு பையனை பொண்ணு கொஞ்சம் அப்படியே பண்ணி இருக்காங்க. அப்போது அந்த பையன் சரின்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டும் போது அந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனும் சரின்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி எப்படி இருக்கலாம்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாமல் எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பயங்கரமாக உருண்டு போய் கீழே விழுந்து செம்ம அடி வந்துடுது. பயங்கரமான சவுண்டும் கேட்டுருது. இதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸை திறந்து பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு யாரா நீ இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கேடா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே ஷாக்கோடு அவங்க பேரண்ட்ஸை பார்க்க அப்படி டைட் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ யாருக்குமே தெரியாமல் அவங்க அம்மா அவங்க பேஷண்ட் கொடுக்குற அட்வைஸை திரு திரும்ப ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பயபோல அவனு ஆரம்பிக்க போறாள், அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதை பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓட்டிஸும் நம்ம ஏரிக்கோ ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோனி மேவு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்க இருக்கான்னு கேட்கறதுக்காண்டி. ஆனால் நம்ம ஓட்டிஸு ரொம்ப பார்த்த மாதிரி ஏன்னா செக்ஸ் தெரப்பி ஸ்கூலுக்கு நம்ம அவ்வளோ வயசு வரல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்த மாதிரி ஃபோனை கீழே போட்டுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஏரிக்கு என்னடா ஆச்சு, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நம்ம ஏரிக்கு இங்கே பாரு எல்லாம் இல்லை ஒன்றா சரியாயிரும், நீ போய் சும்மா முடிஞ்ச அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே போன உடனே நம்ம ஹீரோனி மேவு வந்து நம்ம ஓட்டிஸை பார்த்துறா, இது மாதிரி நான் கிளைண்ட்டை பிடிச்சிட்டேன், இன்றைக்கு சாயங்காலம் இன்டர்வலுக்கு நீ அவளை வந்து மீட் பண்ணும், அவளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கான், இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி பண்ணி இருக்கும்போது அவள் வாந்தி எடுத்துடுறாளாம், அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கல போல, அதை எப்படி கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. நீ தான் அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேவு கிளம்பி போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஓட்டிஸ் ரொம்பவே டென்ஷன் ஆயிடறான், இப்போ அட்வைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஷியர் ஆயிடறான். அங்கே கட் பண்ணால் நம்ம ஓட்டிஸ் அட்வைஸ் கொடுக்கறதுக்காண்டி அந்த பழைய பாடடைஞ்ச பாத்ரூம் பில்டிங்கில் வந்து உட்காந்துருக்கான். மீ ஒரு பாத்ரூமில் உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு இன்னொரு பாத்ரூமில் உட்காந்துருக்கா. ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசாமல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு இல்லை இல்லை எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை இல்லை நீ ஃபேஸை பார்க்கக்கூடாது, உன் பிரச்சனையை சொல்ல நான் முடிஞ்சால் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனையும் அந்த பொண்ணு பிரச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால அது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசாதனால ஏதாவது உளறி விட்டுறான், தப்பாக பேசி விட்டுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகி எல்லாம் வேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோம கிளம்பி போயிடறான். போய் நேராக நம்ம மேவை திட்டு திருந்து திட்டி விட்டு எனக்கு உடனே காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அப்புறம் நம்ம மேவு நம்ம ஓட்டிஸ் கிட்ட போய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஓட்டிஸ் இது மாதிரி ஏதோ சொல்லி விட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு போல அந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம மேவு டே நீ சாதாரண 16 வயசு பையன் நினச்சி பேசு, நீ பெரிய தெரப்பிஸ்ட் மாதிரிலாம் பேச வேணாம், சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி பேசுனாலும் கரெக்டாக இருக்கும், சரி வீடு எல்லாம் மோசமாக போச்சு அடுத்த கிளைனில் பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு அந்த பொண்ணு யார்ட்டையுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மொத்த ஸ்கூலுக்கே டமராட் சொல்லிட்டா போல, எல்லாருமே நம்ம மேவு கிட்ட வந்து நீ அப்படி பண்ணுவா நீ இப்படி பண்ணுவா அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்டல் பண்ணி விட்றாங்க. இதை பார்த்து நம்ம மேவு நம்ம ஓட்டிஸும் போச்சுரா நான் பிஸ்னஸ் இதோட முடிய போகுது போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏரிக்கு ஒரு ஐடியா தராங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம வேணா ஒரு 4-5 பேருக்கு ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுத்து பார்ப்போம், அப்போது அவங்க அந்த அட்வைஸ் பிடிச்சி போச்சுன்னா அவங்க 4 பேரை சொல்லுவாங்க, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மேவுக்கு நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. அப்போனா இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஏமி வீட்டில் பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் நம்ம கிளைண்ட்ஸை பிடிக்க போகிறோம், ஆனால் ஃப்ரீயாக 5 பேருக்கு நீ அட்வைஸ் கொடுக்க போகிற, அதை பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருந்தா மற்ற பேர் சொல்லுவாங்க, நம்ம பிஸ்னஸை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம், அதனால எல்லாருமே சாயங்காலம் பக்காவாக கிளம்பி பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேவு கிளம்பி போகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஏரிக்கும் நம்ம ஓட்டிஸும் ஈ முத முதல் பார்ட்டிக்கு போகிறோம்டா ஜாலி 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 அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஏரிக் நம்ம மேவு 3 பேருமே சேர்ந்து பார்ட்டி கிளம்பி வந்திருக்காங்க. வந்தோடனே நம்ம ஏரிக்கு நீ அங்கிட்டு போய் பாரு நான் அங்கிட்டு போய் பார்க்குறேன், நீ அந்த சைடு போய் பாரு அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம கிளைண்ட் போடணும் அதை அவங்க வேலை அப்படின்னு அமுச்சு விட்றான். நம்ம ஓட்டிஸ் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிக்கு வந்திருக்கான், அதனால் அவனுக்கு பாட்டினாலே பிடிக்காது, இருந்தாலும் பயப்பில் கொஞ்சம் தயக்கத்தோடையே போகிறான். போய் அங்கே குரூப்பில் 5 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட போய் நான் இன்றைக்கி செக்ஸ் அட்வைஸ் கொடுக்க போகிறேன், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிளைண்ட் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருமே குரு குருன்னு பார்க்குறாங்க, அடிக்காத குறை தாங்க இல்லைன்னா அடிச்சுருவாங்க போல அந்த மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே தப்பாக கண்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதே மாதிரி இங்கே நம்ம மேவும் அவசாக்கு 5 பேர்கிட்ட பேசி பார்க்குறா, ஆனால் எல்லாருமே ரொம்ப தப்பாக தான் பேசுகிறாங்க. இதை பார்த்து நம்ம மேவு இவங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கிளம்பி வந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ செம கோபமாயிருது, டென்ஷனாக போய் பாத்ரூம் போகிறான். பாத்ரூம் கண்ணாடியை பார்த்து அவனை பார்த்து அவனை திட்டிக்கிறாங்க, இதுக்காக நமக்கு அந்த நாய் போலப்போ நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தொப்பியை கீழே போட்டுறான். அப்போ ஒரு பொண்ணு குரல் கேட்குது, அந்த தொப்பி நல்லானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோ திறந்து பார்த்தா பார்த்தப்பில் இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. யாருன்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க சொன்ன ஞாபகம் இருக்கா, லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ணால
பைபிள் கழு தொடஞ்சு போய் பைபிளை கழுத்தில் கட்டு போட உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு, எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அவங்ககிட்ட ஒழிஞ்சுக்கிறோம் தான் எனக்கு வந்து ஒழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஓட்டிஸும், அப்படி என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு லைட் ஆஃப் பண்ணி செக்ஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கும், ஆனால் அவனுக்கு லைட் ஆன் பண்ணிட்டு போனால் தான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்கிறான், அதான் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீ ஏமா எப்போவுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கிறவங்க லைட் ஆன் பண்ணால் பிடிக்காதா அப்படின்னு நம்ம ஓட்டிஸ் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, லைட் ஆன் பண்ணால் என்னோடய ஃபுல் பாடியை என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துருவான், ஒருவேளை கேவலமாக்கிறேன்னு பார்த்துட்டு என் பிரேக்கப் பண்ண எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸு அப்படிலாம் இல்லாமான்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் எண்டி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நினைக்கிற மாதிரி நான் சும்மா பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டும், ஏண்டி என் கூட பேசாமல் இவங்கிட்ட ஏண்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, நீ நான் சொல்லலாம் கேட்க மாட்டேன் அதனால் நான் வேண்டாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் சண்டை போகிறத நம்ம ஓட்டிஸ் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே நம்ம ஆடம் நம்ம ஏமி பாட்டிக்கு வந்திருக்கான். கதவை போட்டுருக்கனால ஃபோன் பண்ணி பார்க்குறான். அப்போ நம்ம ஏமி, நான் கூட பிரேக்கப் பண்ணிட்டு கூட பேசணும் விருப்பம் கிடையாது, நீ பாட்டிக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்றா. இதை கேட்டு நம்ம ஆடம் இன்னுமே ஸ்டமக்காண்ட் ஆகி ஏட்டு மேலே கொடுக்கலாம்னு ஏற ஆரம்பிச்சிடறான். டப்புனுக்கு மாதிரி கீழே விழுகும் போது கீழே விழுகல கார் மேலே வந்துடுறான். யார் கார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிஸ் அம்மாவோட காருங்க. ஆமாங்க, நம்ம ஓட்டிஸ்க்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அதனால அந்த இன்ஹேலரை வச்சுட்டு வந்துடுவான் நம்ம ஹீரோ. இதை நம்ம ஓட்டிஸ் அம்மா பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப தேவைப்படுமேன்ட்டு அந்த இன்ஹேலர் எடுத்துகிட்டு இந்த பாட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனால் கதை போட்டுருக்கனால அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆடம் நம்ம ஓட்டிஸ் அம்மாவோட காரில் விழுந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆடம் நம்ம ஓட்டிஸ் அம்மா கிட்ட, இது மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட பிரேக்கப் பண்ணிட்டான், எதுக்கு பிரேக்கப் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஓட்டிஸ் அம்மாவும், இங்கே பார்ப்பா எல்லாமே சரியாயிடும், அவகிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் அவன் வேணும்னு ஒதுங்கிட்டானா, நீ ஒதுங்கி போகிற நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு நம்ம ஆடம் காம்பரம்ஸ் அதை மாதிரி தெரியலங்க. மறுபடியும் கேட்டு மேலே ஏறி கூச்சு அங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஓட்டிஸ் அம்மா காரை பின்னாடி இன்னொரு காரை நிறுத்தி விட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம ஓட்டிஸ் அம்மா அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஆடம் ஏறி கூச்சுவாக நம்ம ஏமி பார்த்துறா. பார்த்த உடனே மற்ற எல்லாரையுமே வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு வேகமாக உள்ள கூப்பிட்டு நம்ம ஆடம் உள்ள வரக்குள்ள நம்ம ஏமி கதவை சாத்திடுறாங்க. அங்க கட் பண்ணால் நம்ம ஹீரோனிமேவு என்னென்னு தெரியல, நேராக போகிற நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஜாக் இருக்கா அப்படியே ஜாக்கு, அந்த ஜாக்கை யாருக்கு தெரியாமல் தனியாக கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம ஏறிக்கு போய் இந்த ஸ்கூல்லேயே ரொம்ப சீன் போகிற கேங் ஒரு மூணு பேர் இருப்பாங்க சொன்ன ஞாபகம் இருக்கா, அவங்கள போய் மீட் பண்ணுறான். நல்லா பார்த்துங்க, அந்த பிங்கா சட்டை போட்டுக்கிற பேர் ரூபி, அந்த பையன் பேர் அன்வர், பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்காரு, இவளோட பேர் ஒலிவியா. இந்த ஒலிவியா தான் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஓட்டிஸ் கிட்ட வந்து செக்ஸ் அட்வைஸ் கேட்டிருப்பா, இது மாதிரி நாங்கள் அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது எனக்கு வாமிட் வந்துருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பயங்கரமாக சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணால நம்ம ஒலிவியா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருப்பா. அதை நம்ம எரிக்கு தெரியும், அதனால இது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு தெரியும் எப்படி நல்ல விஷயம் பண்ணணும், வாமிட் பண்ணாமல் எப்படி பண்ண முடியும், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எரிக் சொல்கிறேன். இதை கேட்டு நம்ம அன்வர், அப்படியா ரொம்ப நல்ல விஷயம்டா, போய் எட்டு வா போய் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படி பண்ண சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எரிக்கு வேகமாக போகிறான், நாலு வாழைப்பழத்தை எட்டு வரான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ ஓட்டிஸ் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த தடவை ரொம்ப க்ளீனாக அட்வைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்க ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணுறான். ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியுது. அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் மறுபடியும் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. இதை பார்த்து நம்ம ஓட்டிஸு, பரவாயில்லடா நம்ம ஒரு ஜோடியை சேர்த்து வச்சிட்டோம், நமக்கும் செக்ஸ் தெரப்பி கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வரான். அவன் கட் பண்ணால் இங்கே நம்ம ஏரிக்கு நம்ம அன்வர் நம்ம ரூபி நம்ம ஒலிவியான்ட்டு எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறான், உரிக்கிறான், அதை வாயில் வைக்கிறான். நான் இதுக்கு மேலே சொல்ல வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ரூபி நம்ம ஒலிவியான்ட்டு எல்லா பேருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்வர் இதை எல்லாத்தையும் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஓட்டிஸும் நம்ம மேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேவு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவங்க ரொம்ப இன்னும் சின்ன பழத்தனமாக இருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, நம்ம இதோட அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓட்டிஸும் சரி ஓகேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஓட்டிஸு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா இன்னுமே காரில் உட்காந்து எப்படி வெளியே போக தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஓட்டிஸு வேகமாக போய் எங்கள் அம்மாவை பார்த்து பயங்கரமாக திட்டி விட்றான். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்பை பண்ணுறீங்களா, என்னை பின்னாடி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டாங்க. வந்து கோவமாக கிளம்பி போயிடறான். அதே மாதிரி இங்கே நம்ம எரிக்கு எதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒலிவியா கரெக்டாக வழக்கம் போல் பொழுக்குன்னு வாழ்ந்து எடுத்துறான் நம்ம எரிக்கு முஞ்சி மேலே. நம்ம எரிக்கு இதை பார்த்துட்டு அவன் என்னன்னா ரூபி மேலே போய் பொழுக்குன்னு வாந்தி எடுத்துறான், நம்ம ரூபி என்னன்னா ஒலிவியா மேலே போய் வாந்தி எடுத்துறா, மாறி மாறி வாந்தி எடுத்து ஒரே வாந்தி கலவரமாகி போச்சு. அப்புறம் பார்ட்டிலாம் முடிஞ்சது, எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோவும் நம்ம ஏரிக்கும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. அப்போது எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு வீடியோ ஃபாலோட ஆகுது. என்னென்னு பார்க்கும்போது நேற்று பார்ட்டியில் நம்ம ஏரிக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பான், அதை நம்ம அன்வர் வீடியோ எடுத்துருப்பான் ஞாபகம் இருக்கா. அந்த வீடியோவை எல்லாருக்குமே நம்ம அன்வர் ஷேர் பண்ணி விட்றான். இதை பார்த்துட்டு எல்லாருமே நம்ம ஏரிக்கை பயங்கரமாக கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றுறாங்க. அப்புறம் ஸ்கூல் அசம்பிளியில் நம்ம ஏரிக்கும் நம்ம நோட்டீஸும் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டிஸ்க்கு ஒரு பேப்பர் வந்து விழுகுது. என்னென்னு பார்க்கும்போது தேங்க்யூன்னு எழுதியிருக்கு, யாருன்னு பார்த்தா
கழுத்தில் அடிப்பட்ட பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தாங்க. ரெண்டு பேருமே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம மோட்டிஸும் பரவாயில்லக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம மோட்டிஸ் கிளாஸுக்கு போகும்போது நிறையா பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஹெல்ப் பண்ண முடியுமா, தீர்த்து வைக்க முடியுமா, நான் பே பண்ணுறேன், எவ்வளோ காசு நான் பே பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மோட்டிஸ்க்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது, போடா நம்மளது ஒர்க் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியோட தவ்வி குதிச்சு ஓடுறான். நேராக போய் நம்ம எரிக்கிட்ட சொல்கிறான். அப்புறம் நம்ம எரிக்கும் நம்ம மோட்டிஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மேவ்கிட்ட போய் சொல்கிறாங்க. நம்ம மேவ் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சூப்பர், அப்போ நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம திரும்ப கிளினிக் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கட் பண்ணால் ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூல் ஸ்டேடியத்தில் நம்ம மேவ் உட்காந்துக்கிட்டு இருக்கா. மேவுக்கு ரெண்டு சீட் தள்ளி நம்ம ஓட்டிஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஒலிவியா தான் வழக்கம் போல் வர, நம்ம ஒலிவியா நேராக வந்து நம்ம மேவ்கிட்ட காசாக கொடுத்துட்டு நேராக போய் நம்ம ஓட்டிஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க. நம்ம ஓட்டிஸ் இந்த நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நம்ம ஒலிவியா அவ பிரச்சனையை சொல்ல அதுக்கு நம்ம ஓட்டிஸ் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. என்ன காட்டி முடிக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஓட்டிஸ் தான் ஸ்கூல் பாப்புலராக போகிறான் அப்படின்ற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கும், ஒருவேளை இந்த பிஸ்னஸ் இன்னும் அமோகமாக போகுமா, இல்லை இது பிரின்ஸிபல் டீன் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனையாக பண்ணுறதா அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குமே தேங்க்யூ. அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.